விண்டோடும் முகிலோடும் இனிய தமிழோடும் நான் உங்கள் மதுரை முகில் பேசுகிறேன் வணக்கம் எவர் கிரீன் சரக்கு கப்பல் நான்கு நாட்களாக தரத்தட்டி நிற்குது புயல் காற்றாலையும் மணல் சூறாவளி காற்றாலையும் தெசே திருப்பி அந்த கப்பல் தரத்தட்டி நிற்கிது ஐரோப்பாவுக்கு செல்லக்கூடிய பல கப்பல்கள் அந்த நூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாயில் ஆங்காங்கே நின்றுகிட்டு இருக்குது ஏதோ மழை நேரத்தில் காகித கப்பல் செஞ்சு அந்த ஓடுற தண்ணியில் விட்டு அந்த கப்பல் எங்கேயோ தட்டி நிற்கிற மாதிரி கல்லில் தட்டி நின்ற உடனே கையில் தட்டி விடுற மாதிரியெல்லாம் இதை ஒன்றும் பண்ண முடியாது கிட்டத்தட்ட எட்டு மிதவ கப்பல் சேர்ந்து அதை நாலு நாளாக தண்ணிக்குள்ளே இறக்கி பயணம் தொடர்றதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போதாம் ஆண்டிலேருந்து பயன்படுத்தப்படும் சூயஸ் கால்வாயை பல மயில் தூரங்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மைல் தூரங்கள் பயணம் செஞ்சு ஐரோப்பா அடையக்கூடிய தூரத்தை குறைச்சிருக்காங்க நூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் நீளமும் முந்நூறு மீட்டர் அகலம் கொண்ட இந்த கால்வாய்க்கு பல சிறப்புகள் உண்டு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எவர் கிரீன் சரக்கு கப்பல் பல கண்டெய்னர்களை ஏற்றிக்கிட்டு சீனா துறைமுகத்திலேருந்து கிளம்பி இந்தியன் ஓஷன் வழியாக பயணித்து ரெட் சீலேருந்து மெடிடரின் சீ போகிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க இந்த எவர் கப்பல் பனாமா நாட்டில் பதிவு செய்யப்பட்டு தைவான் போக்குவரத்து நிறுவனமான ஜப்பான் உரிமையாளரை கொண்ட இந்த கப்பல் இருபத்தி மூணாந்தேதி காலையில் ஏழு நாற்பது மணிக்கு பலமான சூறாவளி காற்றுலையும் மணல் சூறாவளி காற்றுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு கால்வாயோட குறுக்கில் தட்டி நின்றுடுச்சு இதனால் நாள்தோறும் செல்லக்கூடிய கப்பலெல்லாம் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு கப்பல்கள் அந்த கால்வாய் வழியாக சரக்குகளை எடுத்து பயணம் செஞ்சுருக்கு இதில் என்ன ஒரு பெரிய பாதிப்புன்னு சொன்னீங்கன்னா நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஒரு மணி நேரத்திற்கு வர்த்தக இழப்பு ஏற்படுது இந்த கப்பல் குறுக்க நிற்கிறதுனால எகிப்து அரசு மட்டுமன்றி அமெரிக்க அதிகாரிகளும் அமெரிக்க நிறுவனங்களும் சேர்ந்து பெருமளவில் உதவி செய்கிறோம் சொல்லி வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியிட்ருக்காங்க இவ்வளவு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்திருக்குன்னு சொன்னால் ஆமாங்க வருஷத்துக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து பத்தொன்பது ஆயிரத்துக்கு குறையாத சரக்கு கப்பல்கள்லாம் ஆசிய கண்டத்துலேருந்து ஐரோப்பா ஏன் அமெரிக்காவுக்கு கூட சொல்லக்கூடிய நீர்வழி வாணிபத்தை பெருமளவில் பாதிச்சிருக்கு இந்த ஒரு கப்பல் அங்கே நிற்கிறதுனால பல கப்பல்கள் வரிசையாக நிற்கிறத பார்க்கும்போது கிராமங்களில் ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்க ஒரு அடி மட்டும் அகலம் இருக்கும் மக்கள் காலில் நடந்து நடந்து அந்த பாதையை உருவாக்கியிருப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு மாட்டு வண்டி பாதைன்னு சொல்லி ரெண்டு மாடுகளை புட்டி மாட்டு வண்டி சக்கரங்கள் போன தடங்களை மாட்டு வண்டி பாதைன்னு சொல்லுவாங்க அது மட்டுமல்ல ஒரு வழி ரோடாக பல ஆண்டுகளாக தமிழகத்தில் இருந்த காட்சிகள் நினைவு இருக்கும் இப்படியெல்லாம் போக்குவரத்து இருந்த காலத்தில் குறுக்க ஒரு நபர் நின்னாலோ அல்லது ஒரு மாட்டு வண்டி நின்னாலோ அடுத்தடுத்து செல்லக்கூடிய போக்குவரத்து பாதிப்பு பெரிய அளவில் ஏற்படும் ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இந்த கப்பல் குறுக்க நின்றதுனால வியாழன் அன்று ஷேர் மார்க்கெட் இறங்கிருச்சு அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா பாருங்கள் அன்னைக்கு உலகம் முழுக்க கச்சா எண்ணெயோட விலை உயர்ந்துருச்சு உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அமெரிக்கா பிரண்ட் குரூடாயில் நான்கு சதவீதம் விலையை உயர்த்திட்டாங்க இந்த வர்த்தக பாதிப்பு மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் போக்குவரத்து பாதிப்பு மட்டும் இல்லாமல் இந்த பாதையை சரி செய்யறதுக்கு நான்கு நாட்கள் ஆயிடுச்சு இன்னமும் சரி செய்யாத நிலை இருக்கிறது இந்த கப்பலோட ஜப்பானிய உரிமையாளர் மன்னிப்பு கேட்டிருக்காரு ஏன் மன்னிப்பு கேட்டிருக்காருன்னு சொன்னா இந்த கப்பல்கள் எல்லாம் அடுத்து பயணத்தை தொடரும்போது அவங்க சேரக்கூடிய துறைமுகம் அந்த ஹார்பர்ல கப்பல்கள் எல்லாம் வரிசை கட்டி நிக்க போகுது எங்கள் ஊர்ல கீழமாசி வீதின்னு ஒரு முக்கிய வீதி இருக்கு அங்க ஒரு ட்ரைசைக்கிள் குறுக்க போனாலே வரிசையா டூ வீலர் ஆகட்டும் கார் ஆகட்டும் எல்லாம் வரிசை கட்டி நின்றுடும் ஆழத்துல ஒரு லாரி ரிப்பேர் ஆகி நின்றுருச்சு ஒரு பஸ் ரிப்பேர் ஆகி நின்றுச்சுன்னா அந்த பாலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு நிற்கும் இதை விட ஒரு நல்ல உதாரணம் ஊட்டியிலேருந்து மைசூர் செல்லக்கூடிய பாதையில் தும்ப மலை பாதையில் லாரி குறுக்கே நின்று கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்புன்னு சொல்கிறான் அப்போது எங்கேயுமே குறுகலான பாதையில் இந்த போக்குவரத்து பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் அந்த கால்வாயோட அகலம் வெறும் முந்நூறு மீட்டர் மட்டுமே அப்போ ஒரு கப்பல் போகும்போது அடுத்த கப்பல் போகக்கூடிய வாய்ப்பு கிடையாது ஏன்னா இரண்டு பக்கமும் மணல் பருப்பு இப்போ அந்த கப்பல்கள்லாம் துறைமுகம் போகும்போது கப்பல்கள் வந்து துறைமுகத்தில் நிறுத்துறதுக்கு அந்த துறைமுக அதிகாரிகள் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்போது தேவையான கப்பல்களை கொண்டு வர்றதுக்கு தேவையில்லா கப்பல்களை நிறுத்தணும் நம்ம ஊரில் டிராஃபிக் போலீஸ் பெண் சொல்லுவார்ல ஏய் சிவப்பு சட்டை பைக்கை ஓரமாக நிறுத்தினுவாரு சிவப்பு கலர் காரு என்ன குறுக்க வந்துக்கிட்டு இருக்க ஓரமாக போகணுவார் அப்படியெல்லாம் அங்கே சொல்ல முடியாது அங்க ஒவ்வொரு கப்பல்களுக்கும் இத்தனை மணி நேரத்துக்கு தான் நிற்கிறதுக்கு அனுமதி அதுக்கு மேலே கட்டணம் வேறு செலுத்தணும் இத்தனை சிக்கல்கள் ஏற்படக்கூடிய இந்த ஒரு நிகழ்வுனால உலகம் முழுவதும் வாணிபம் பாதிக்கப்பட்டுள்ளது கடல்வெளி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாத இடையில் ஒரு பெரிய வதந்தியை வேற கிளப்பி விட்டாங்க சீனாவிலிருந்து கிளம்பிச்ச அந்த கப்பல் ஆனால் அது ஓட்டிகிட்டு வந்தது எல்லாமே இந்திய மாலுமிகள் அப்படின்னு சொன்னாங்க இந்தியன் செயலர்ஸ்னு சொன்னாங்க ஏங்க எதுக்கு எடுத்தாலும் இந்தியா மேலே பழி இருக்கீங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க கச்சா எண்ணெய் விலை கூடிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா எங்கள் எண்ணெய் நிறுவனங்கள்லாம் இந்தியாவில் மூன்றுரூவா வரைக்கும் ஒரு லிட்டர் பெட்ரோலு கூட்டிட்டு அப்புறம் ஆறு பைசா குறைச்சாங்க அஞ்சு பைசா குறைச்சாங்கன்னு வாங்க தயவுசெய்து சத்தமாக சொல்லிவிடுவாங்க இருப்பினும் இது போன்ற ருசிகரமான சம்பவங்களை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிற்பதில் மதுரை மிக வீடியோஸ் பெருமை அடைகிறது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களோட கருத்துக்களை வரவேற்கிறோம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஒரு முக்கியமான விஷயம் இதே போல் இந்தியாவிலேயே ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு ருசிகரமான அந்த கப்பல் சம்பவத்தை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்